ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த க்வெஸ்சனை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்டன், த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36,000. இந்த 36,000 எவ்வளோ ஆட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈவன் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36,000. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக ஃபேக்டர்ன்றது என்னன்னு தெரியணும். ஃபேக்டர்ன்றது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8 இருக்குது அப்படின்னா, அந்த 8 அப்படின்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் வரும்? 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள்ஸ், அப்புறம் 8 டேபிள்ஸ். ஸோ இந்த 4 டேபிள்லாம் 8 வரும் இல்லையா? அப்போ இந்த 8 ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 4 நம்பர் தான். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 அப்படின்னா இந்த 4 நம்பரையும் சொல்லலாம். இதை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த 8 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பாருங்கள். 2, 4, 2, 2. ஸோ இதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து 8. இப்போ 8 வேல்யூ என்னன்னு பாருங்கள். 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 2 பவர் 3. இப்போ 8ன்றது 2 பவர் 3 தானே. இந்த ப்ரைம் நம்பரோட பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். அதாவது 3+1 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது. அதனால தான் இங்கே 4 நம்பர், 4 டேபிள்ஸில் இந்த நம்பர் வரும் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைம் நம்பரோட பவரில் வர்ற நம்பரோட 1 ஆட் பண்ணால் அந்த வேல்யூ கிடச்சிரும். 2 ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் நான் இங்கே இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 36,000 டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஆட் ஃபேக்டர், எவ்வளோ ஈவன் ஃபேக்டர்னு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 36,000 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா அது ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடாமல் ஸ்ப்ளிட் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்களேன். 36,000 அப்படின் இருக்கு. இதை வந்து 36×1,000 பிரிச்சுடுங்க. 36×1,000. இப்போ 36 அப்படின்றது 6 ஸ்கொயர் தானே. 6 ஸ்கொயர், 6 6 தான் 36. 1000ன்றது 10 பவர் 3. 10 பவர் 3 தானே 1000 வரும். இப்போ இதை வந்து ப்ரைம் நம்பரை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. நான் 6ன்றது 2 3 6. அப்போ இது வந்து 2 பவர் 2×3 பவர் 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 6 பவர் 2 கிடைக்கும் இல்லையா? அதே போல் 10 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 5 2 10 பிரிக்கலாம். அப்போ 5 பவர் 3×2 பவர் 3 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ப்ரைமாக கிடச்சிச்சு. 2 தடவை 2 ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ 2 பவர் 2×2 பவர் 3 வந்திருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரே பேஸ் இருந்துச்சுன்னா பவர் வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஆட் ஆகும். அப்போ இதோட வேல்யூ வந்து 2 பவர் 2+3 5 மல்டிபிள் பை 3 பவர் 2 5 பவர் 3. 2 பவர் 2×2 பவர் 3 ஜாயின் பண்ணி 2 பவர் 5 எழுதியிருக்கேன். 3 பவர் 2 ஒன் டைம் இருக்குது, 5 பவர் 3 ஒன் டைம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட 36,000 ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ 36,000 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட ப்ரைம் நம்பரோட பவரில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட பவர்ஸோட 1 ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து இங்கே 5 இருக்குது பவரில். அப்போ 5+1. நெக்ஸ்ட் நம்பரோட பவர் வந்து 2. இங்கே அப்போது 2+1. இது எல்லாம் மல்டிபிள் ஆகிடும். இங்கே 3 இருக்குது, அப்போ 3+1. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளோட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிடும். அதாவது 6×3×4 எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 6×3×4 = 12. 12×6 வந்து 72. அப்போ மொத்தமாக 36,000 வந்து 72 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 72 டேபிள்ஸில் 36,000 வரும்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 72 எவ்வளோ வந்து ஆட் ஃபேக்டர், எவ்வளோ ஈவன் ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள், இதில் பாருங்கள். 2 தடவை ஆட் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆட் ஃபேக்டர்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது ஈவன் ஃபேக்டர்னு ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே பாருங்களேன், ஆட் ஃபேக்டர்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் ஃபேக்டர்ஸ் =  ஆட் நம்பரோட பவர்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஆட் நம்பரோட பவர்னு பார்த்தோன்னா இந்த 2 இந்த 3 தான் ஆட் ஃபேக்டர்ஸோட பவர்ஸ் இல்லையா, ஆட் நம்பர்ஸோட பவர்ஸ். ஏன்னா 3 5 தான் ஆட் நம்பர்ஸுங்க. அப்போ 3 பவரில் இருக்கிறது 2+1, 5 பவரில் இருக்கிறது 3, அதனால இங்கே 3+1. ஸோ 2+1 வந்து 3, 4, 3+1 வந்து 4, அப்போ 12. அப்போ டோட்டலாக 12 ஆட் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஈவன் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஈஸி, அதை நம்ம அங்கேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் மொத்தமாக 72 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு. 72 ஃபேக்டர்ஸில் 12 ஃபேக்டர்ஸ் தான் ஆட் ஃபேக்டர்ஸ். அப்போ மிச்சம் இருந்தது எல்லாமே என்னது தான்,
even factors. Kandipa indradhu even number nu paatha 2 mattum dhaan prime number la even number. So verumne 5 plus 1 appo 6 even factors irukum nammala kandipa sollave mudiyadhu. Odd factors ah dhaan modhalla kandupidikkanum. Kandupidichu total factors la minus panna remaining irukkuradhu ellame even factors dhaan. So even factors equal to total vandhu 72. அதுலேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ மொத்தமாக எத்தனை ஈவன் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கோம்னா 60 ஈவன் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். நம்மளோட ஃபைனல் க்வெஸ்டினுக்கு வரலாம். இப்போது நம்மளோட ஃபைனல் க்வெஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபேக்டர் அண்ட் ஈவன் ஃபேக்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபேக்டரோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்குது 12, ஈவன் ஃபேக்டருக்கு இங்கே கிடச்சிருக்கிறது வந்து 60. அப்போ 12 × 60 அப்படின்னு எழுதணும். 12 × 60 = 720 அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நம்மளோட ஆப்ஷனில் இங்கே இருக்குது பாருங்கள், 720 தேர்ட் ஆப்ஷன். இதுதான் நம்மளோட கரெக்டாக ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.